ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் நம்பர் டென் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஏபி டெயில் டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதில் வர வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் போன எபிசோடில் நம்ம அருணை யாரோ அடிக்கிறாங்க அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க ஐஸ்வர்யா அருணை பற்றி புருஷ்கிட்ட சொல்லவும் புருஷ் ரொம்ப கோமா அவனை அப்படின்னு எந்திக்கிறாரு உடனே ஐஷு அழுத்திட்டு மாமா என்னால் எந்த பிரச்சனையும் வேணாம் என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுடுங்க ப்ளீஸ் உடனே புருஷ் வருத்தம்மா என்னம்மா நீ பேசுகிற நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானம்மா நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை தொலைச்சி விட்றாரு ஐஷுவும் புருஷை போய் ஹாக் பண்ணிக்கிறான் அவரும் ஒரு ஃபாதர் லெவலில் ஹக் பண்ணியிருக்கிறார் புருஷ் கோவமாக எல்லா விஷயத்தையும் ஆதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஆதியும் கோவமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஆதி ஆல்ரெடி அம்முவை பார்க்கல ஷாம் பாலா லவ்னு சொல்லி டென்ஷன் பண்ணது அப்புறம் ஃபுட்பால் மேட்ச் டோர்னமெண்ட் டென்ஷன் மொத்தத்தையும் சேர்த்து செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு வராரு ஆதி செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராரு அங்கே பேக் சைட் கார்டனில் ஏதோ அருண் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க அருணும் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் ஆதி செம்ம கோவத்தில் வந்து அருண் அப்படியே எட்டி உதைக்கிறாரு அருண் கிளாஸோட கீழே விழுறாரு எல்லோரும் அதை பார்த்து ரொம்ப ஷாக்காக நிற்கிறாங்க ஆதி அருண் ஷர்ட்டை பிடிச்சி தூக்கி சப்பு சப்புன்னு நாலு அரை விடுறாரு அங்கேருந்த ஒரு பெண்ணு வந்து ஹே அது அண்ணா என்ன பண்ணுறீங்க பாவம் அருண் அப்படின்னு சொல்ல ஆதி அவளை அடிக்க கை ஓங்குறாரு அப்புறம் புருஷ் வந்து தடுத்துடுறாரு இது எங்கள் ஃபேமிலி மேட்டர் நீங்கள் எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு எல்லாரும் போயிடுறாங்க உடனே அருண் ஏன் ப்ரோ என்னை அடித்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி அதான் நான் இங்கே செலிப்ரேட் பண்ணலன்னு சொன்னேன் பாதி கோவமா ஏய் நேற்று ஐசோ என்ன பேசியிருக்க பாவம் அந்த பொண்ணு உன்னால் அவள் என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே வந்து சொல்லியிருக்கா சே நீ எல்லாம் என் தம்பின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு புருஷும் கோவமா இங்கே பாரு அருண் நான் இதை அக்கிலா கிட்ட சொன்னால் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் நீ பார்த்து நடந்துக்கோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு சீன் ஷிஃப்ட்ஸ் டு காலேஜ் சுந்தர் அம்மாடி பொம்மி கிளம்பேட்டியாம்மா அம்மாவும் வருத்தத்தோட இதோ வந்துட்டேன் தாத்தா இதை பார்த்து அஞ்சலி அக்கா தாத்தா கிட்ட டிசி வாங்க வேண்டான்னு சொல்லு அக்கா ப்ளீஸ் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டல உடனே அம்மாவும் தாத்தா கிட்டே என்னால் அப்படி சொல்ல முடியாது அஞ்சலி அவர் என் மேலே உள்ள அன்பில் தான் சொல்கிறாரு நான் அதை தடுக்க விரும்பலை லக்ஷ்மி பாட்டி இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆதி காலேஜ்லேருந்து வெளியே போனதும் அம்மாவும் தாத்தாவும் காலேஜ்குள்ளே போகிறாங்க கரஸ்பாண்ட் கரஸ்பாண்ட் சிரிச்சுட்டே சொல்லுங்க ஐயா மறுபடியும் காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டியாமா அப்படின்னு அம்முவை பார்த்து கேட்குறாரு சுந்தர் அவரை வணக்கம் வச்சுக்கிட்டே ஐயா மன்னிக்கணும் இனிமேல் என் பேத்தி காலேஜுக்கு வரமாட்டா நீங்கள் என் பேத்தியோட டிசியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே பிரின்சிபல் டென்ஷனாக என்னாச்சுங்க ஏன் டிசியை கேட்குறீங்க பிரின்சிபல் டென்ஷனாக என்னாச்சுங்க ஏன் டிசியை கேட்குறீங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணெல்லாம் இவ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கா அப்புறம் ஏன் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க காலேஜ் ஃபீஸ் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸு புக்ஸு நோட்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சுந்தர் ரொம்ப சந்தோஷம் ஆனால் குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதனால் தான் நாங்கள் டிசி வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கரஸ்பாண்ட் எவ்வளோ சொல்லியும் சுந்தர் டிசி வாங்குறதுல உறுதியாக இருக்கார் அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரஸ்பாண்ட் வெளியே வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு ஆதி அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு அப்புறம் எதையும் யோசிக்கிறாரு ஆதி கரஸ்பாண்ட் சொல்கிறது கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு அப்புறம் யோசிச்சுட்டு அவங்கள ஏதாவது சொல்லி இப்போ அனுப்பிடுங்க நாம் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கரஸ்பாண்ட் ஏன் ஆதி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நாளைக்கு அவங்கள காலேஜுக்கே வர சொல்லிடுறனே ஆதி அதெல்லாம் வேண்டாம் நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசலாம் வயசானவர் எப்படி எவ்வளோ தூரம் வருவார் ஷாம் பாலாவும் ஆதியை ஏற இறங்க பார்க்குறாங்க உடனே ஷாம் லோ வாய்ஸில் பாலா கிட்ட பாத்தியாடா அவள் வீட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணுறான்னு பாலா ம் புரியுதுடா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ்வே தான் அம்மாவும் அவங்க தாத்தா சுந்தரும் வாங்க வந்ததை மித்ரா க்ளாஸில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு கிட்டே போய் இதை சொல்கிறான் மித்ராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டான்ஸ் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு பார்ட்டி கொடுக்க போகிறான் கரஸ்பாண்ட் ஆதி சொன்ன கேட்டுட்டு ஓகே ஆதி அப்புறம் நான் ஸ்பான்சர் பண்ணுறது கூட சொன்னேன் ஆனால் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆதி கோவமாக உங்களை யார் சொல்ல சொன்னது அதை பற்றி யாருக்கும் லீக் பண்ணாதீங்கன்னு சொன்னல அப்படின்னு கரஸ்பாண்டே திட்டம் வராரு அவரு உடனே பயந்து ஐயோ ஆதி நான் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லலை அப்படின்னு சுந்தர்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆதி கிட்ட சொல்கிறாரு ஆதி ஹா சரி ஓகே சார் ஆதி ஆ ஓகே சார் நாம் நாளைக்கு மார்னிங் பத்து மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாரு உடனே பாலா என்னடா மச்சா ஏன் டென்ஷனாக இருக்க ஆதி கரஸ்பாண்ட் என்ன சொன்னாரோ அதை சொல்கிறாரு ஷாம் பாலாக்கு கண்ணை காட்டிக்கிட்டே பேசுகிறாரு அந்த பொண்ணு டிசி வாங்கினா உனக்கு என்ன வச்சான் உனக்கு தான் அவன் மேலே லவ்வே இல்லையே உடனே ஆதி ஷாம் உரைக்கிறாரு ஷாம் நீ முறைச்சா நான் பயந்துடுவேனா ஆமாம் நீ எதுக்கு அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அப்புறம் இதை வெளியே தெரியக்கூடாது வேற சொல்கிற இந்த விஷயம் கூட இப்போ தான் எங்களுக்கே தெரியும் அப்புறம் லவ் இல்லைங்கிற அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற ஆதி ஒரு முறை அரைச்சிட்டு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஷாம் அதை பார்த்து சிரிக்கிறாரு உடனே பாலா ஏண்டா சிரிக்கிற ஷாம் அவனுக்கு பயம் வந்துடுச்சிட்டா எங்கே அவளை பார்க்க முடியாமையோ போயிடுமோன்னு அவங்க தாத்தா இப்படி டிசி வாங்க வருவாருன்னு அவனுக்கு தெரியும் அதை வச்சு அவளோட வீட்டுக்கு போயிட்டு இனிமே எப்படி அவளை பார்க்கலான்னு தான் இந்த பிளானு பாலாப்பா அடேங்கப்பா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஷாம் அவள் என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் லவ் பண்ணி பாரு உனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே பாலா லவ்வா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு போல போயிடுறாரு ஆதி அம்முவை பார்த்து ஷாக் ஆகிறாரு அம்முவும் ஆதியை பார்த்து ஷாக் ஆகுறாரு ஏன் ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க அதை தெரிஞ்சிக்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வரை வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஏபி டெயில் டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதில் வர வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப பாய்